புதுச்சேரி மாநிலம் காரைக்காலை சேர்ந்த மீனவர்கள் கடலில் மீன்பிடித்துக் போது இலங்கை கடற்படையினரால் சிறைப்பிடிக்கப்பட்டனர் கடந்த ஒன்பதாம் தேதி மீனவர்களின் படகு மற்றும் மீன்பிடி வலைகளை பறிமுதல் செய்ததுடன் பதிமூன்று மீனவர்களையும் சிறைப்பிடித்துள்ளனர் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை மீட்க வேண்டும் என பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகளும் குரல் கொடுத்து வருகின்றன இந்த நிலையில் சிறைப்பிடிக்கப்பட்ட பதிமூன்று மீனவர்களின் குடும்பத்தார் இன்று காரைக்கால் சட்டமன்ற உறுப்பினர் திருமுருகன் தலைமையில் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்து மனு அளித்தனா் அப்போது சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் மீன்பிடி சாதனங்களை உடனடியாக மீட்டுக் கொடுக்க வேண்டும் எனவும் கடந்த நான்கு நாட்களுக்கு மேலாக உண்ண உணவின்றி தாங்கள் தவித்து வருவதாகவும் வேதனையுடன் முதல்வரிடம் தெரிவித்தனர் இதனை கேட்டுக்கொண்ட முதலமைச்சர் ரங்கசாமி சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் மீன்பிடி சாதனங்களை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார் இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களை மீட்பது சம்பந்தமாக புதுச்சேரியில் துணைநிலை ஆளுநர் தமிழிசை மற்றும் முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோரும் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு கடிதங்கள் எழுதி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது காரைக்கால் பகுதியை சார்ந்த மீனவர்கள் வந்து கடந்த ஒன்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று இலங்கை கடற்படையினால் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க இது குறிப்பாக சொல்லப்போனா பார்டர் தாண்டிட்டாங்க அதனால் பிடிச்சோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தொடர்ந்து அவங்களால் முன்வைக்கப்படுது எங்கள் பகுதியும் இலங்கையும் அந்த அந்த பார்டர் கிட்ட இருக்கிற சூழல ஒரு லேசாக ஒரு காத்தடிச்சா கூட போட்டு கொஞ்சம் தள்ளி தான் செய்யும் அது ஒரு இயற்கையான ஒரு விஷயந்தான் இதை வந்து ஒரு பெரிய ஒரு குற்ற செயலாக இது பண்ணி ஒரு தீவிரவாதியை ட்ரீட் பண்ணுற மாதிரி இலங்கை அரசு ட்ரீட் பண்ணுது இது ரொம்ப வருத்தமளிக்கிற ஒரு விஷயம்